ரெண்டு சிக்கு இருந்தது, இன்னொரு சிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க, வாங்க போய் பார்ப்போம். அந்த சிக்கை இந்த பேரோட தான் விட்டுருந்தேன். ஒரு புறாவுக்கு நார்மலாக மூணு சிக்கு வைக்கும் போது மூணாவது சிக்கு க்ரோத்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தை தான் போய் பார்த்தேன். அந்த புறா ஹேச்சிங் பண்ண ரெண்டு சிக்கு வந்து நல்ல கலர்லையும் நல்ல க்ரோத்லையும் தான் இருந்தது. நம்ம வச்ச கோயில் புறாவும் நல்லாவே வந்து க்ரோத் ஆகி இருந்தது. அதோட அண்ணனையும் தம்பியும் கம்பேர் பண்ணும் போது நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது வந்துட்டு நல்லா வந்து ஹெல்த்தியாக தான் வந்து இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து சிக்கை வந்து நல்லாவே வந்து வளர்க்குது. ஒரு சிக்கு மூச்சுடைய சிரமப்பட்டு இருந்தது, என்னென்னு பார்க்கும்போது தொண்டை வரையும் தீனி கொடுத்துருந்தது. அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு கேஜில் உள்ள சிக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக செட்டே ஆகவே இல்லை. அவனோட தம்பிக்கும் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி பார்த்தா ஆஹா புறா கொடுத்து பழகிட்டதுனால நம்ம மட்டும் அந்த ஹேண்ட் ஃபீடிங் சரியில்லை. குஞ்சில் பார்க்குறப்ப கலர் சூப்பராக இருக்குது. பெருசாக போய் பார்ப்போம் எப்படி வந்து கலர் இருக்குன்ட்டு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிடுங்க. கண்டினியூஸாக அப்டேட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.